அந்த ராகுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னா வித்தியாசமாக எதையும் பார்க்கும் கண்ணோட்டம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த ராகுடைய நட்சத்திரங்களில் திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இல்லையா. அதில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு கோபமும் அளவுக்கு அதிகமாக வரும், அதே மாதிரி சமயோஜித புத்தியும் அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா புதனுடைய வீட்டில் இடம்பெறக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அறிவு அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் அட்சய லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரம் செல்கிறதோ அவங்களுக்கு ராகு தசையும் இப்போ நடக்குமானால் அவங்க கட்டாயம் அவங்க என்ன பண்ணலாம், ராஜயோகமான ஒரு தன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ஒரு பாதையில் போவாங்க, இவங்க மட்டும் இப்படி போனால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சுப பலன்களையும் அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்தளவுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம ஆருத்ரா தரிசனமே இந்த திருவாதிரை அன்னைக்கு தான் செய்யும். சிவனுடைய பரிபூரண அருள் கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் தன்னைக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறோம், நடராஜருக்கு அபிஷேகம் செய்து நம்ம அர்ச்சனைகள் செய்கிறோம்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் போய் நடராஜருக்கு அபிஷேகம் செய்து தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிப்பான செய்திகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சய லக்னம் யாருக்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கிறதோ, அச்சய ராசி யாருக்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கிறதோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இந்த அச்சய லக்னத்தை நமக்கு கொடுத்த திரு புதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பொதுவாக இன்றைக்கி ராகுடைய தன்மைகளை பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ராகு திசை நடக்குது, ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், ராகு சரியில்லாமல் இருக்குது, நாகதோஷமாக இருக்குது, காலசர்பதோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய விதங்களில் அந்த ராகுவை பற்றியே நிறைய பேசுவாங்க. ராகுன்னா பிரம்மாண்டம்ங்க. இந்த பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ராகு பகவான் நம்ம ஒவ்வொரு வழிகள்லேயுமே ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ராகுக்கே சொந்தமானது. அதே மாதிரி மாற்று சிந்தனை உடையவது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் வினோதமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த ராகுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னா வித்தியாசமாக எதையும் பார்க்கும் கண்ணோட்டம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த ராகுடைய நட்சத்திரங்களில் திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இல்லையா. அதில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு கோபமும் அளவுக்கு அதிகமாக வரும், அதே மாதிரி சமயோஜித புத்தியும் அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா புதனுடைய வீட்டில் இடம்பெறக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அறிவு அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா நம்ம தெனாலிராமன் கதைகளை நிறைய பேர் கேட்டிருப்போம். அந்த தெனாலிராமனுடைய அவதார நட்சத்திரம் என்ன அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு தெனாலிராமனுடைய ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை அரசரோடு சேர்ந்து தெனாலிராமன் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாரு நகர்வளத்திற்கு. அப்போ ஒரு கிணற்று பகுதிகளில் நிறைய கூட்டமாக இருக்குது, என்னென்னு விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த கிணத்துல கட்டியிருக்க இரும்பு வாளி காணாமல் போயிடுது. தினமும் ஒரு வாளியை மாற்றுவாங்க, அந்த தினமும் மாற்றக்கூடிய வாளி தினம் தினம் காணாமல் போயிடும். அப்போ அந்த திருடன் யாருன்னே தெரியல, அந்த புது புது வாளியாக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமயோஜித புத்தியை
தெனாலிராமன் யூஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு அரசர்கிட்ட, அரசே நம்ம இந்த காலடி தடங்கள் இங்கே நிறைய இருக்குது, நம்ம எல்லாருடைய காலடி தடத்திற்கும் செருப்பு செய்ய சொல்லலாம், யாருடைய காலடி தளம் அதில் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு அந்த காலடி தளம் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அரசரும் அதே மாதிரி சொல்கிறாரு. உடனே செருப்பு தைக்கிறவரை கூப்பிட்டு அந்த கால் அளவு, அந்த பாத சுவடுகளை, அந்த இருந்த அளவுகளை எடுத்து அதை செய்ய சொல்கிறாங்க. அப்போ அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட தெனாலிராமன் காதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. அவரும் அதே மாதிரி செருப்பு தைச்சிட்றாரு. மக்களை தனித்தனியாக, ஏன்னா எல்லோரும் சபையில் ஒத்துக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க, தனியாக அறைக்களை கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக வந்து அந்த செருப்பை போட சொல்கிறாங்க. அந்த செருப்பு போட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஐயா எனக்கு இந்த கால் பொருந்துது ஆனால் நான் திருடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள எல்லாம் விட்டுடுறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த செருப்பு போட்டு பார்த்துட்டு ஐயா எனக்கு இந்த செருப்பு பொருந்தலை ஆனால் நான் திருடலை அப்படின்னு சொல்கிறார். உடனே அவரை பிடிச்சி சிறைக்குள்ளே அடைச்சிடுறாங்க. அடைச்சி அவங்கள விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. எப்படி எல்லாருமே போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும் பிடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் தெனாலிராமன் அரசர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு ஜோடி செருப்பு மட்டும்தான் செய்ய சொன்னேன், அதுவும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி செருப்பாக நான் செய்ய சொன்னேன், அதனால் எல்லாருமே போட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் அது சரியாக இருந்திருக்கும், அவங்க நான் திருடலைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, உண்மையான திருடன் மட்டும் அவனுக்கு கால் சின்ன சைஸு, அவனுக்கு அது உண்மையிலேயே அது பொருந்தலை, அந்த எல்லாரும் எனக்கு திருடாதவங்க எல்லாம் எனக்கு சரியாக இருக்குது ஆனால் நான் திருடலைன்னு சொன்னாங்க, இவன் மட்டும் எனக்கு சரியாக இல்லை ஆனால் நான் திருடலை அப்படின்னு சொன்னான், அப்போ இங்கே இவனுக்கிட்ட தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரு மாற்று சிந்தித்தால் அவங்க வாழ்க்கையில் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதனால் அந்த மாற்று சிந்தனைக்கே உரிய கிரகம் யார் அப்படின்னா அந்த ராகு அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாருக்கெல்லாம் அட்சய லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரம் செல்கிறதோ அவங்களுக்கு ராகு தசையும் இப்போ நடக்குமானால் அவங்க கட்டாயம் அவங்க என்ன பண்ணலாம், ராஜயோகமான ஒரு தன்மைகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வித்தியாசமான சிந்தனைகளை மாற்றி யோசித்தாங்க. ஒரு எல்லாரும் ஒரு பாதையில் போவாங்க, இவங்க மட்டும் இப்படி போனால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சூப்பராக இருக்கும், அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சுப பலன்களையும் அவங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்தளவுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம ஆருத்ரா தரிசனமே இந்த திருவாதிரை அன்னைக்கு தான் செய்வோம். அப்போ சிவனுடைய பரிபூரண அருள் கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் தண்ணிக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறோம், நடராஜருக்கு அபிஷேகம் செய்து நம்ம அர்ச்சனைகள் செய்கிறோம்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் போய் நடராஜருக்கு அபிஷேகம் செய்து தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிப்பான செய்திகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அட்சய லக்னம் யாருக்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கிறதோ, அட்சய ராசி யாருக்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்கிறதோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த அட்சய லக்னத்தை நமக்கு கொடுத்த திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சிவனுடைய அருள் கடாட்சத்தோடு நல்ல பலன்கள் நடைபெறணும்னு பிரார்த்தனையும் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.